ஹாய் நண்பர்களே, இன்றைக்கி நம்ம என்னோட பர்க்மேன் 125 யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் ரிவ்யூ தான் இந்த வீடியோ. உங்களுக்கு வந்து ஒரு டூருக்காகவும் ஒரு ஸ்ட்ரீட் டிரைவுக்காகவும் இந்த வண்டி ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அந்த மாதிரி தான் இந்த வண்டி டிசைன் பண்ணியிருந்தீங்க. இந்த பர்க்மேன் 125 டிசைன் வந்து ஒரு மேக்ஸி ஸ்கூட்டர் டிசைன் தான். இது வந்து பார்க்குறதுக்கு ரொம்ப அட்ராக்டிவாக இருக்கிறது. அப்புறம் இதோட சீட் தான் எனக்கு இதில் ரொம்ப பிடிச்சது. சீட் ரொம்ப வைடாக இருக்கேன். மற்ற ஸ்கூட்டிலலாம் வந்து நம்ம ஒரு 50 கிலோமீட்டர்ஸ்க்கு மேலே வந்து நம்ம லாங் டிரைவாக இல்லை ஒரு டூராக வந்து ட்ராவல் பண்ணும்போது சீட்டெல்லாம் வந்து ஒரு பேர்ன் ஆகுற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். இந்த பர்க்மேன் 125 வந்து அது கண்டிப்பாக உங்களுக்கு இருக்காது. ஸ்கூட்டி செக்மெண்ட்லேயே வந்து ரொம்ப நல்லா ஒரு லாங் டிரைவ், அதுக்கப்புறம் வந்து ஒரு டூருக்கு வந்து ரொம்பவும் கம்ஃபர்டபுளாக உங்களுக்கு இந்த வண்டி சூஸ் பண்ணலாம். அப்புறம் எனக்கு இந்த வண்டியில் பிடிச்ச இன்னொரு விஷயம் என்னென்னா, இதோட பில் குவாலிட்டி. சுஸ்கி வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு பிளாஸ்டிக் குவாலிட்டி இந்த சுஸ்கி பர்க்மேனில் கொடுத்துருக்குறது. இதோட ஹேண்டில் பார் வந்து ஒரு லாங் டிரைவுக்கு இல்லைன்னா ஒரு டூருக்கு டிசைன் பண்ணுற மாதிரி ரொம்ப அருமையாக செஞ்சு வச்சுருக்குறது. அது எனக்கு வந்து ரொம்ப பிடிச்சது. அப்புறம் இந்த வண்டியோட எல்இடி டிஆர்எல் வந்து ரொம்ப பிரைட்டாகவும் ரொம்ப விசிபிளாகவும் இருக்குது. நீங்கள் வந்து ஒரு லாங் டிரைவுக்கு இல்லைன்னா டூருக்கு வந்து ஒரு ஸ்கூட்டி வாங்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் இந்த வண்டி பர்க்மேன் 125 வந்து நீங்கள் ஒரு டெஸ்ட் டிரைவ் ஓட்டி பாருங்கள். அதுக்கப்புறம் நீங்கள் பிடிச்சிங்கன்னா இந்த வண்டி பை பண்ணுங்கள். எனக்கு இந்த வண்டியில் இருக்கிற ஒரு ட்ராபேக் என்னென்னா, எல்லோரும் சொல்கிற மாதிரி அதோடய பேக் வீல் தான். அது இன்னும் கொஞ்சம் வைடாக இருந்துங்கன்னா ரொம்ப நல்லதாக இருக்கும். ஒரு 2 இயர்ஸில் இந்த வண்டி ஓட்டுற ஃபீட்பேக்கில் வந்து எனக்கு எந்த பிரச்சனையும் இந்த வண்டிக்கு வந்ததில்லை. இந்த பர்க்மேனோட ஷார்ட் ரிவ்யூ உங்களுக்கு பிடிச்சிங்கன்னா நீங்கள் வந்து என்னோடய கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிங்கன்னா என்னோட இந்த புது சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்புறம் அதுக்கிட்டே இருக்கிற பெல் ஐக்கோனை வந்து ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற புது வீடியோக்கள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும்.